ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொஹா சேனல், மொஹா பி பாசிட்டிவ். ஸோ இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து என்னுடைய வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சென்னையில் இருக்க என்னோடய ஒரு வீடு. ஸோ இந்த வீடு வந்து நியர்லி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வீடு. ஸோ இந்த வீட்டை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ வாங்க, இது வந்து சென்னையில் இருக்க என்னுடைய ஹோம் டூரு. சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ டூர் மெயின் டோர்லேருந்து இப்படி தான் போகணும். புதுசாக போனோம்னா இது வந்து ஹால். ஸோ வென்டிலேஷன்லாம் இருக்கும் இந்த சைடில், இந்த சைட்லலாம் ஃபுல்லாக வந்து வீடுகள் இருக்குது. ஸோ வீடு வந்து ஹால். ஸோ ஹாலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க, வேற ஒர்க் சொல்லுவாங்க, டிசைன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலில் வந்து இந்த மாதிரி ரெண்டாக நாங்கள் வந்து பிரிச்சுருக்கோம். ஸோ இது வந்து டிராயிங் ஹால், இது வந்து டைனிங் ஏரியா அப்படிங்கிற மாதிரிக்கே வந்து நாங்கள் பிரிச்சுருக்கோம். ஸோ இது வந்து டைனிங் ஏரியா. ஸோ டைனிங் ஏரியாவுக்கு சைடில் இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற இடம், ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடம், இது வந்து கிச்சன். கிச்சனுடைய கேபினட்ஸ்லாம் இங்கே கீழே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்குது. இங்கே வந்து கிச்சனுடைய கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து கிச்சனுக்கு வந்து மேலேயும் கொஞ்சம் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், லாஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அது கிச்சனில் இருந்து பார்த்தீங்கன்னா 3 ரூம் வந்து பெரியும். ஸோ இங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம். ஸோ இந்த ரூம் இது வந்து சில்ட்ரன் ரூம், ஸ்டடி ரூம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வந்து ஆஃப் த பெட்ரூம். இங்கே வந்து வாஷ்ரூம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த 3 ரூமுக்குமே வந்து இந்த யூஸ் பண்ணுற மாதிரி கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது பூஜா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது புக் ஷெல்ஃப் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதுலேயும் நல்லா வென்டிலேஷன் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வுட் ஒர்க்கெல்லாம், மேலே ஃபுல்லாக கபோர்ட்ஸ், கீழே வந்து மிரர் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வார்ட்ரோப் எல்லாம் இருக்குது. இதோடைய பாத்ரூம் வாஷ்ரூம் வந்து இது. ஸோ இதோடைய வாஷ்ரூம் இது. 3 ரூம்லேயுமே வந்து வாஷ்ரூம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பால்கனி. ஸோ இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா ரோட் சைட் பால்கனி. ஸோ வியூ சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மெயின் ரோடுக்கு ஜஸ்ட் அடுத்த ஒரு ஸ்ட்ரீட்டு. ஸோ ரொம்பலாம் வந்து சவுண்ட் நியூசன்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் காமாக நல்ல ஒரு பிரீஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைட்லலாம் வீடு இல்லாதனால பார்த்திங்கன்னா நல்ல காற்று இருக்கும், சூப்பராக காற்று இருக்கும். ஸோ அடுத்த பெட்ரூம் இது. இது வந்து 3வது பெட்ரூம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வீடு வந்துருக்கு, கீழெல்லாம் ஃபுல்லாக கபோர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. இதுக்கும் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, வாஷ்ரூம். அதுக்கப்புறம் இந்த ரூமோட நல்லா பெரிய ஒரு வேப்ப மரம் இருக்கு, நல்லா காற்று சூப்பராக வரும். ஸோ இதுதான் என்னுடைய ஹோம் டூர். ஸோ சென்னையில் இருக்க இந்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து இருந்ததே இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. ஸோ இது வாங்கினதுக்கு அப்புறமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ ஒரிசா போயிட்டோம், டெல்லி போயிட்டோம். ஸோ இந்த வீட்டிலேருந்து இருக்கிறதுக்கு, அதாவது வாழ்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. இந்த வீடை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா. ஸோ இந்த வீடை வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் விட்டுருக்கோம். ஸோ என்னுடைய சொந்த வீடு வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். See you. Bye bye.